பண்றதுக்கு தேவையான கிட் இருக்கு அவங்க கிட்ட. பட் ஏன் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தேடுறாங்க? ஈவன் டோனா மேக்கப் வேணும் அப்படிங்கிறதுக்காக. எல்லாரோட ஃபேஸ்மே வந்து ஈவன் டோன்ல இருக்கா? 99% கிடையாது. சில பேர்த்துக்கு பிம்பிள் வந்த மார்க் இருக்கலாம், சில பேர்த்துக்கு கண்ணுக்கு கீழே கருவளையம் அண்டர் ஐ டார்க் சர்க்கிள் இருக்கலாம், சில பேர்த்துக்கு ரொம்ப வெயிலில் போகும்போது இங்கே இங்கெல்லாம் டேன் ஆயிருக்கலாம், அன்இவனாக ஸ்கின் இருக்கலாம், சில பேரோட ஹெல்த் இஷ்யூஸ்னால அவங்களோட ஸ்கின் வந்து அன்இவன் டோனாக மாறி இருக்கலாம். ஸோ ரீசன், காரணங்கள் பல இருக்கு. பட் மோஸ்ட்லி கிளைண்ட்ஸோட ஸ்கின் எப்பவுமே ஈவன் டோன்ல இருக்கிறது இல்லை, ஏதோ ஒரு இடம் அப்படி இப்படி இருக்கு. அந்த கிளைண்டோட எதிர்பார்ப்பு என்னன்னா, ஒரு ஸ்டேஜ்ல போய் நிற்கும் போது அவங்களோட ஸ்கின் ஈவன் டோனா தெரியணும், எங்க எங்க அன்இவனா இருந்தா அதெல்லாம் மறைச்சு பார்க்கறதுக்கு ஈவனா வேணும். ஸோ அதை பண்றதுதான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டோட முக்கியமான வேலை. ஓகேவா? அதுக்கு மேல பண்ற வேலை எல்லாமே கிளைண்டோட எதிர்பார்ப்பையும் அவங்களுக்கு என்ன சூட் ஆகுதுங்கிறத பொறுத்து. பட் பேஸ் வந்து ஒரு கிளைண்டோட ஃபேஸை ஈவன் ஸ்கின் டோன்லையும் அவங்களோட ஸ்கின் டோன்லையும் காட்டுறது. அவங்கள கலராகவும் ஆக்கக்கூடாது, அவங்கள வந்து டார்க்காகவும் ஆக்கக்கூடாது. ஸோ இதுக்காக மட்டும்தான் ஒரு கிளைண்ட் உங்களை தேடி வராங்க. இதை நீங்கள் கரெக்டாக கற்றுக்கணும், சரியா?